இன்றைய இளைஞர்கள் பலர் இரண்டு சக்கரங்களை கொண்டுள்ள தங்களது பைக்கை ஒற்றை சக்கரத்தில் ஓட்டுவதற்கு பெரிதும் விரும்புகின்றனர். கேட்டால் அதனை கெத்தாக வீலிங் என்கிறார்கள். வீலிங் செய்வதால் விபத்து ஏற்பட்டு நடு ரோட்டில் ரோலிங் ஆகி காயங்கள் ஹீலிங் ஆக ஆண்டு கணக்கில் கூட ஆகும். சில சந்தர்ப்பங்களில் வீலிங் செய்தவரை சவப்பெட்டிக்குள் வைத்து சீலிங் செய்ய வேண்டிய நிலைக்கும் இட்டு செல்லும். கடுமையான தண்டனை ஒன்று இத்தகைய பைக் ஸ்டண்ட் வெறியர்களை திருத்தும். இந்நிலையில் கத்தார் நாட்டில் ஒருவர் செய்த பைக் ஸ்டண்ட்டுக்கு அந்நாட்டு அரசாங்கம் கொடுத்த தண்டனை இணையத்தில் வைரலாகி வருகிறது. போக்குவரத்து மிக்க சாலையில் பிறருக்கு அபாயத்தை ஏற்படுத்தும் விதமாக பைக் ஸ்டண்ட் செய்த இளைஞரை தேடி பிடித்த கத்தார் காவல்துறையினர் அந்த இளைஞரின் பைக்கை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அந்த பைக்கை ஒரு கிரேன் மூலமாக தூக்கி இரும்புகளை நைய நசுக்கி எடுக்கும் இயந்திரத்துக்குள் போட்டனர். இளைஞரின் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பைக் 10 நிமிஷத்தில் பஸ்பமானது.